Hello friends, welcome to ARK Diaries. Yamaha R15 version 2 converted to R1M. ஒரு 5 years old bike, ஒரு 40,000 km ஓடின வண்டி, ஒரு பழைய வண்டியை ஒரு சூப்பர் பைக் மாதிரி ஒரு மஸ்குலரா ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைமேலில் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றி என்ன நல்லா ஆக்சசரிஸ் மாடிஃபிகேஷன் வந்து இந்த பைக்கு கிடச்சிருக்கு எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பைக்கை ரைட் பண்ணி ஸோ வைப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஸோ ஏதாச்சும் நெகட்டிவ்ஸ் இந்த மாடிஃபிகேஷனில் இருக்கான்றதும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நல்லா பைக்குக்கு வந்து ஆட் ஆகிருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து போவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா R1Mோட மாஸ்க் ப்ளஸ் வந்து ரிங் லைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு பெரிய பைக் மாதிரி இருக்குது. அண்ட் சைட் ஃபேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா R15Sஓட சைட் ஃபேரிங்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மஸ்குலராக இருக்குது பைக்கு. இன்னும் ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து டியூக்கோட மட்கார்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஃப்ரண்ட் எண்ட் பார்க்குறதுக்கு இன்னும் மஸ்குலராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து R1Mோட மாஸ்க் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேசிங் அண்டர்பெல்லி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அண்டர்பெல்லி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எந்த அளவும் டிஸ்டர்ப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே அளவு தான் இருக்குது. பட் ரேசிங் அண்டர்பெல்லி கிடச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக் ஆஃப் ரோடு ரொம்ப கஷ்டமான ஆஃப் ரோடு பெரிய பெரிய கல்லை நீங்கள் ஏறும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ ரேசிங் அண்டர்பெல்லி கிடச்சிருக்கு. அண்ட் சைட் ஃபேரிங் பார்த்தீங்கன்னா R15 V2 தான். V2க்கு மேலே பார்த்தீங்கன்னா R15ஓட S-ஓட ஃபேரிங்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் கவுல். ஸோ டேங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் கவுல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டேங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மஸ்குலராக இருக்குது. அண்டு ரியர் பார்த்தீங்கன்னா டெய்ல். ஸோ டெய்லும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பைக் லுக் வந்து இருக்குது. நல்லா ஒய்டாக இருக்க டெய்ல் செக்ஷனும் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் லைமேலோவில் பெயிண்டிங் நான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை நொலம்பூரில் இருக்க விஎம் ஆட்டோபார்ட்ஸ்ன்ற ஷாப்பில் தான் பைக் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷாப்போட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் அ வீக் வந்து பைக் வந்து ரெடி பண்ணி நம்ம கையில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதிகமான நேரம் எடுக்கிறதில்லை. பட் அவங்களோட ஒர்க் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம சேனலில் அவங்க ரெடி பண்ண ஏற்கனவே நிறைய பைக்ஸை நம்ம பார்த்துருப்போம். இதே கான்செப்ட் தான். பட் வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா கேண்டி ப்ளூ, ஐசி ப்ளூ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக வந்து யூனிக்காக வந்து ஒரு ஒரு பைக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா லைமேலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத தடவை வரீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மாடிஃபைடு கஸ்டமைஸ் பைக்ஸ் நிறைய ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வாங்க நம்ம பைக் ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ பார்த்துட்ருக்க யமஹா R15 வெர்ஷன் 2 பைக்கில் எல்லா மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் உங்களோட பைக்கை திரும்பவும் நான் வந்து ஸ்டாக் பைக்காக மாற்றிடணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி திரும்பவும் ஸ்டாக் பைக்காக மாற்றிக்கலாம். பட் லைம் எல்லோ இந்த மாதிரி உங்களோட பைக் வந்து ஒரு கலரில் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து வேறு கலரில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக RC-யில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிமம் ப்ரைஸ் தான் ஆகும். கண்டிப்பாக RC-யில் நம்ம மாற்றி தான் ஆகணும். வாங்க நம்ம பைக் ரைட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் பைக்கில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 kilometers ரைட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் யூ டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வரங்க ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டேங்க் கவுளுக்கும் ஹேண்டில் பாருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து இடிக்குது. நீங்கள் ஃபுல் யூ டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக நீங்கள் ரைட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அதேமாதிரி நார்மல் யூ டர்ன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பைக் ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 90-100 போயிட்டு வைப்ரேஷன் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே இவங்க ரெடி பண்ண பைக் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷனுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. அண்ட் அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஓனர்ஸ்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அண்ட் இன்ஜின், சேஸ், சஸ்பென்ஷன் மற்ற எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாக் தான். ஸோ அதனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபீலுமே நீங்கள் புதுசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. எல்லாமே வந்து ஸ்டாக் தான். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. பட் அவுட்லுக் தான் நீங்கள் ஒரு ஒரு எல்லாமே ஒரு ஐ கேச்சிங் தான். ஒரு டீ ஷாப் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை பக்கத்தில் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மீட் பண்ண போய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஒரு 2-3 நிமிஷம் பார்ப்பாங்க. என்ன வண்டிடா இது, செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி லைம் எல்லோ ஃப்ளோரசன் க்ரீன் இதெல்லாமே ரொம்ப தனியாக தெரியும் பைக். எத்தனை பைக்ஸ் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய பைக்கு. அண்ட் இந்த இவங்களோட ஷாப்பில் பார்த்திங்கன்னா இதை எனக்கு வந்து அந்த
கேண்டி ப்ளூ அந்த ஐசி ப்ளூ. ஸோ இந்த இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க ரெடி பண்ண பைக்லேயே. அண்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து யூடியூப் ஷார்ட்ஸாகவும் சரி வீடியோஸாகவும் சரி ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நம்ம பைக்கை ரைட் பண்ணிட்டு எப்படி இருந்து பார்ப்போமா. பைக்கை ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு வைப்ரேஷனுமே பைக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணலங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயும் நார்மலாக ஸ்டாக் பைக் நீங்கள் எப்படி ஓட்டிங்களோ அந்த மாதிரி நீங்கள் 100-120 ஆவரேஜாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் யமஹா R15 வேர்ஷன் 2 பைக் வச்சுருக்கீங்க, உங்களோட பைக்கை டோட்டலாக இந்த மாதிரி அவுட்லுக் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக விஎம் ஆட்டோபார்ட்ஸ்ன்ற ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் லைம் எல்லாம் மட்டும் கிடையாது. ஸோ இவங்க ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், நிறையா கலர்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐசி ப்ளூ, ஸோ அந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஃபேவரட்டான கலர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து R1M மாஸ்க் மட்டும் வேணும், இல்லை எனக்கு அண்டர்பலி மட்டும் வேணும், அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வேணும்னா கூட இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவலான ப்ரைஸும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அவங்க ரெடி பண்ண எல்லா கலர்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யமஹா பைக்ஸ் R15 V1 இல்லை V2 வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை அவங்களும் இந்த மாதிரி ஒரு பைக்கோட அவுட்லுக் வந்து டோட்டலாக வந்து ப்ரீமியமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டாக பெயிண்டிங் பண்ணோன்னா கூட இந்த ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெறும் நீங்கள் அலை பெயிண்ட் பண்ணணும், அலை வந்து ஆரேஞ்ச் இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணோன்னா கூட இந்த ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் முத தடவை பார்க்குறீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு மாடிஃபைட் பைக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டல் தென் பாய் ஃப்ரம் ARK.